பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. பாகிஸ்தானின் தேசிய பொறுப்பு குரல் பணியகம் சற்று வித்தியாசமான வழக்கு ஒன்றை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இந்த வழக்கு மேஜர் ஜெனரல் சையத் முஸ்தாஃபா அன்வர் என்பவருக்கு எதிராக போடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தேசிய பொறுப்பு குரல் பணியகம் இவருக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்கு போன்ற ஒன்றை உலகளவில் பார்ப்பது மிக அரிது. காரணம், இந்த வழக்கு என்னவென்றால், பாகிஸ்தானின் தூதர் சையத் முஸ்தாஃபா அன்வர் இந்தோனேசியாவில் தாம் தூதராக பணிபுரிந்த பாகிஸ்தான் தூதரக கட்டிடத்தையே விலைக்கு விற்றுவிட்டார். ஆம், நம்புங்கள், தூதர் தூதரகத்தையே விலைக்கு விற்றுவிட்டார். மேஜர் ஜெனரல் சையத் முஸ்தாஃபா அன்வர் பாகிஸ்தான் இராணுவத்தில் தளபதியாக பணிபுரிந்தவர். அதிலிருந்து ஓய்வு பெற்ற பின் இந்தோனேசியாவில் பாகிஸ்தானின் தூதராக பதவி கொடுக்கப்பட்டு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாகிஸ்தானிலிருந்து புறப்பட்ட போதே எதையாவது ஆட்டையை போட வேண்டும் என்ற ஒரு திட்டத்துடன் கிளம்பியிருப்பார் போல் இருக்கின்றது. இவர் இந்தோனேசியாவில் போய் இறங்கிய சில மாதங்களிலேயே தூதரக கட்டிடத்தை இந்தோனேசியாவில் உள்ள தனியார் ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டார். தூதரக கட்டிடத்தை விற்கப் போவதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சுக்கு அவர் தெரிவிக்கவில்லை. அப்படியிருந்தும் இந்த விற்பனை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன என்பதை தெரிந்து கொண்ட பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் இஸ்லாமாபாத்திற்கு தகவல் கொடுத்து விட்டார். அந்த தூதரக அதிகாரியின் பெயர் டாக்டர் SMH ரிஸ்வி. அதையடுத்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை இந்தோனேசியாவில் இருந்த தூதருக்கு பல தடவைகள் கடிதம் அனுப்பியது. நாட்டின் தூதரகத்தை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தனியார் ஒருவருக்கு விற்றுவிட்டு போக முடியாது. கட்டிடத்தை விற்பனை செய்ய வேண்டாம் என வெளியுறவு அமைச்சு பல தடவைகள் தூதருக்கு கடிதம் அனுப்பியது. அதை தூதர் பொருட்படுத்தாமல் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தார். தூதரகம் அடுத்த சில தினங்களில் விற்பனையாக போகின்றது என்ற விஷயம் வெளியுறவு அமைச்சுக்கு தெரிய வந்தவுடன் அவர்கள் அதை எப்படியாவது தடுத்துவிட முயன்றார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. காரணம், இந்தோனேசியாவின் தலைநகர் ஜகாத்தாவின் மிக முக்கிய பகுதி ஒன்றில் பாகிஸ்தான் அரசால் வாங்கப்பட்ட அந்த சொத்தை விற்பனை செய்யும் அதிகாரம் தூதரக கட்டிடம் யாருடைய பொறுப்பில் இருக்கின்றதோ அவருக்கு உள்ளது என்கின்றது இந்தோனேசிய சட்டம். பாகிஸ்தான் அரசால் நியமிக்கப்பட்ட தூதர் தான் தூதரக கட்டிடத்திற்கு பொறுப்பாக இருந்தார் என்பதால் அவர் தூதரக கட்டிடத்தை விற்றதை யாராலும் தடுக்க முடியவில்லை. விற்பனை செய்த பணத்தில் $3 மில்லியன் பணத்தை பாகிஸ்தான் அரசுக்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை தாமே பையில் போட்டுக்கொண்டார் தூதர். வெளிநாட்டில் உள்ள தூதரகம் ஒன்றிற்கு தூதராக அனுப்பப்பட்ட ஒருவர் தூதரக கட்டிடத்தையே விற்றுவிட்டார் என்பது இந்தோனேசிய ஊடகங்களில் வெளியாகி கேலிக்குரிய பொருளாக மாறிவிட்டது. இதனால் மனம் புண்பட்ட தூதரக அதிகாரி டாக்டர் SMH ரிஸ்வி தூதரக கட்டிடம் விற்கப்பட்டதற்கான சில ஆதாரங்களை திரட்டிக்கொண்டு நேரே இஸ்லாமாபாத் சென்று வெளியுறவு அமைச்சில் புகார் கொடுத்தார். இவர் புகார் கொடுத்த பின்னர் இந்த தகவல் பாகிஸ்தானிலும் பரவி நமது தூதர் தூதரக கட்டிடத்தையே விற்பனை செய்து விட்டார் என்ற செய்தி பாகிஸ்தான் ஊடகங்களிலும் வெளியானது. விஷயம் பெரிதாகவே பாகிஸ்தானின் ஜனாதிபதி இதில் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது நடைபெற்றது 2002 அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் ஜெனரல் முஷாரப். அவரும் இராணுவத்திலிருந்து ஜனாதிபதியானவர். தூதரகத்தை விற்ற தூதரும் இராணுவத்திலிருந்து தூதராக இந்தோனேசியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தூதரகத்தை விற்ற தூதர் ஜனாதிபதி முஷாரஃபின் மனைவியின் நெருங்கிய உறவினர். இதனால் தூதர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் புகார் கொடுத்த தூதரக அதிகாரி HMS ரிஸ்வியின் பதவி உடனடியாக மாற்றப்பட்டு அவர் பாகிஸ்தானுக்கு திருப்பி அழைக்கப்பட்டு எந்த பதவியும் கொடுக்கப்படாமல் காத்திருப்போர் பட்டியல் இணைக்கப்பட்டார். 2008 வரை எந்த பணியும் செய்யாமல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்துவிட்டு அவர் ஓய்வு பெற்று சென்றுவிட்டார். அதே நேரத்தில் தூதரகத்தை விற்ற தூதருக்கு மேலும் ஓராண்டு பணி நீடிப்பு கொடுக்கப்பட்டு அவர் இந்தோனேசியாவில் தூதராக பணியை தொடர்ந்தார். இந்த விவகாரம்தான் தூதரகம் விற்கப்பட்டு 18 பின் தற்போது நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது. 2002 நடைபெற்ற சம்பவம் நீதிமன்ற வாயிலுக்கு செல்வதற்கு 18 எடுத்தன என்றால் வழக்கு நடந்து தீர்ப்பு வருவது எப்போது என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். தீர்ப்பு எப்படி வந்தாலும் தூதராக போன நாட்டில் சொந்த நாட்டின் தூதரகத்தையே விற்பனை செய்த தூதர் என்ற பெருமை மேஜர் ஜெனரல் சையத் முஸ்தாஃபா அன்வருக்கு வரலாற்றில் எப்போதும் இருக்கும்.